தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் ஜவுளி மற்றும் பட்டாசுகளின் விற்பனை களைகட்டியுள்ளது. அந்த வகையில் மதுரையில் தெற்கு மாசி வீதி, கிழக்கு ஈழமாசி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் தீபாவளி விற்பனை சூடுபிடித்திருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் தரும் கள நிலவரங்களை தற்போது பார்க்கலாம். தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில மதுரையில பட்டாசுகளுடைய விற்பனை எந்த அளவுக்கு இருக்கு? ஹரிகிருஷ்ணன், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில எந்த அளவுக்கு விற்பனையானது சூடுபிடித்திருக்கு, விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தீபாவளிக்கு 2 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 2 நாட்களுக்குள்ளாக தங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள், புத்தாடைகள் என அனைத்து விதமான பொருட்களை வாங்குவதற்கு மதுரையிலே மக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். நாம் இருக்கக்கூடியது விளக்குத்தூண் சந்திப்பு. இந்த விளக்குத்தூண் சந்திப்பு என்பது வியாபாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்கிறது. இங்குதான் அருகிலேயே 10 தூண் விளக்குத்தூண் அருகிலே 10 தூண் மஞ்சனக்காரத்தெரு, தெற்கு மாசி வீதி, கீழமாசி வீதி என பல்வேறு வியாபார கடைகள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இந்த இடத்தை பொறுத்தளவிற்கு இங்கு ஒரு 10,000 மேற்பட்ட கடைகள் இருக்கிறது. பல்வேறு வகையான கடைகளிலே தங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் புத்தாடைகள் வாங்குவதற்காக மக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். மதுரை மட்டுமல்லாது சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து மக்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தற்போது மக்கள் கூட்டத்தை நீங்களே பார்க்கலாம். நேற்று மாலை முதல் கனமழையானது பெய்தது, அதிகாலை வரை இந்த மழை பெய்தது. சற்று முன்னதாக இந்த மழையானது தற்போது குறைந்திருக்கிறது. இந்த நிலையில் மக்கள் அதிக அளவில் வர தொடங்கி இருக்கிறார்கள். மக்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து குடும்பம் குடும்பமாக இன்று அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள். காவல்துறையை பொறுத்தளவுக்கு மிக ஒரு பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். காவல்துறையை பொறுத்தளவிற்கு இங்கு ஒரு 300 மேற்பட்ட போக்குவரத்து காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் 50 இடங்களில் 85 கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு அது கண்காணிக்கப்படுகிறது. அதை தவிர ஒரு 9 உயர்மட்ட கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்காணிப்பு கேமரா கோபுரங்கள் வழியாக கூட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறிய முடிகிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் காவலர்கள் சாதாரண உடையில் மக்களோடு மக்களாக திருடர்கள் யாரும் வருகிறார்களா என்பதை அறிவதற்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் விற்பனையானது களை கட்டி இருக்கிறது. சற்று முன்னதாக காலை 6-7 மணி அளவில் தான் மழை நின்று இருக்கிறது. இருந்த போதிலும் இன்று விடுமுறை பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு இருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக. ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக குடும்பம் குடும்பமாக வந்து தங்களுடைய தேவையான பொருட்களை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கீழமாசி வீதிகள் முழுவதுமாக பலசரக்கு கடைகள் இருக்கிறது. அதே போன்று தெற்கு மாசி வீதி முழுவதுமாக ஜவுளி கடைகள் இருக்கிறது. தங்களுக்கு வீட்டுகளுக்கு தேவையான, அன்றைய தினத்திற்கு தேவையான பல்வேறு உபகரணங்களை வாங்குவதற்குத்தான் ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. மக்களை பொறுத்தளவிற்கு அதிக அளவில் தற்போது வர தொடங்கியிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் வந்து மக்கள் அதிக அளவில் வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மட்டுமல்லாமல் பிற பகுதிகளிலும் இந்த சந்திப்பு, இந்த விளக்குத்தூண் சந்திப்புக்கு வரக்கூடிய பகுதிகள் முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களை பொறுத்தளவிற்கு அந்த பொருட்களை வாங்குவதற்கு அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். பொருட்கள், தங்களுக்கு தேவையான பொருட்கள் இங்கு இருப்பதை அறிந்து அங்கு முழுவதுமாக ஜவுளி மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கும், மற்ற பிற இடங்களில் பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டாசு கடைகள், பிற இடங்கள் அமைக்கப்பட்ட இடங்களில் தேவையான இடங்கள் பட்டாசு வாங்குவதற்கும் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பாக இந்த அவருடைய அந்த பர்ச்சேசிங்கை முடிப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அருண். ஹரிகிருஷ்ணன், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.